ஹாய் ஒருவன். ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, சூப்பர் டென் 3 மார்க் அண்ட் 2 மார்க், சூப்பர் டென் அப்படின்னு சொல்கிறது ஏன்னா ஏதோ ஒரு பேர் கொடுக்கணும்னே அதுக்காக தான். ஸோ என்ன பிளான் நான் பண்ணிட்டுருக்கேன்னா, பயாலஜி பார்த்து நிறைய பேர் பயப்படுறேன், நிறையா இருக்குது எப்படி படிக்கிறது அப்படின்னு. ரொம்ப வீக்காக இருக்கிறவங்களுக்காக தான் இது நான் பண்ணியிருக்கேன். ஸோ டாப்பர்ஸும் ஃபாலோ பண்ணிக்கலாம், இல்லைன்னு சொல்லலை, டாப்பர்ஸ் வந்து டாபிக் வைஸ் கவர் பண்ணுவீங்க. இருந்தாலும் பெரும்பாலும் நான் கொடுக்கறது முக்கியமான கேள்விகள், மேக்ஸ் மாதிரி வராமல் போயிருமோ அப்படிங்கிறவங்களாம் படிக்க வேண்டாம், இப்போயே சொல்லிடுறேன். உங்கள் நம்பிக்கை இருந்தால் மட்டும் படித்தா போதும். பயாலஜிக்கு பாட்னிக்கு நான் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு கன்ஃபார்ம் 5 மார்க் தந்தாச்சு. அதுலேயே வந்து உங்களுக்கு புக் பேக்குன்னு சொல்லி 2 மார்க் 3 மார்க்குன்னு மார்க் பண்ணியிருப்பேன், தமிழ் மீடியத்துக்கும் தந்தாச்சு. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வீடியோ இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, 5 மார்க்னால் 5 மார்க் மட்டும் படிங்க, சரிங்களா? இப்போ இன்றைக்கி என்ன பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல. எல்லோரும் இப்போ 5 மார்க்னால் 5 மார்க் மட்டும் படிங்க, லெசன் வைஸ் படிக்காதீங்க, முடிக்க முடியாது. 5 மார்க்னால் 5 மார்க் மட்டும் படிங்க. இப்போ 5 மார்க் படிக்கலனாலும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கி அட்லீஸ்ட் இப்போ நைட்டு ஒரு 1 ஹவர் டே 1 இன்றைக்கே முடிச்சாகணும். இல்லைன்னா அட்லீஸ்ட் காலையில் ஒரு 6 மணிக்காக எழுந்திரிச்சு ஒரு 1.5 மணி நேரம் படிச்சிங்கன்னா முடிச்சிடலாம். இது தமிழ் மீடியத்துக்கும் கொடுத்துருக்கிறேன். ஃபங்க்ஷன் ஆஃப் டப்பேட்டம், சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ப்ளாய்டி, சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் கிராசிங் ஓவர், பிபிஆர் 322, அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் பிடி காட்டன், ஹெர்பிசைட் டாலரன், எம்ப்ராய்ட் அண்ட் அப்ளிகேஷன், விவிபேரி, தெர்மல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன், ஆப்ஜெக்டிவ் ஆஃப் பிளான் பிரீனிங். இந்த 10 கொஸ்டினுமே தமிழ்லையும் தந்திருக்கேன், கீழே தந்திருக்கேன், இங்கே இருக்குங்களா? ஸோ தமிழ் மீடியத்துக்கு நீங்கள் பார்த்து படிச்சுக்கோங்க. இந்த 10 தான் படிக்கணும்னு சொல்ல வரல. இதே மாதிரி அடுத்த கேட்டகரி டே 2 தருவேன், நைட்டு தான் தருவேன். நான் ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு வந்து கொடுத்துட்டேன், 2 மார்க் 3 மார்க் கொடுத்துட்டேன், டே 2 தருவேன். ஏன்னா ஜுவாலஜியும் நம்ம படிக்கணும். இப்போ நாளைக்கும் இதே மாதிரி பயோ பாட்னி கொண்டு வரும். பயோ ஜுவாலஜிக்கு என்ன சார் பண்ணுறதுனா, நாளைக்கு மத்தியானம் தான் பயோ ஜுவாலஜி போடுவேன், அது மூடி நீங்கள் பயோ பாட்னி தான் படிக்கணும். ஏன்னா முடிக்கணும், அட்லீஸ்ட் சாயங்காலம் முடியாது பயோ பாட்னி வந்து படித்து முடிக்கணும். இப்போதைக்கு இது முடிச்சுருங்க, நாளைக்கு காலையில் இது முடிச்சுருங்க. நாளைக்கு காலையில் ஒரு 7-8 மணிக்குள்ளே நீங்கள் முடிச்சிட்டுங்கிற செய்தி தான் எனக்கு வரணும், ஓகேங்களா? அதே மாதிரி 2 மார்க்ஸ், ஒரு 22 மார்க்ஸ் கொடுத்துருங்க, ஈஸி தான். கேந்த்ரோஃபீலி, எண்டோத்திலியம், மிலிட்டோஃபீலி, போலன் கிட்டு, டிப்ளோஸ்போரி, இதெல்லாம் ஃபஸ்ட் லெசன். இங்கே தமிழ் மீடியத்துக்காக என்ன பண்ணியிருக்கனா, புக் பேக் நம்பர், யூனிட் நம்பர், சாப்டர் 1, 31st கொஸ்டின், புக் பேக்கில் 33, அந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் கிராஃப்டிங் அண்ட் லேயரிங், 27th கொஸ்டின், யூனிட் 2 ரெண்டு தான், லெத்தல் ஜீன்ஸ், கொல்லி மரபணு என்றால் என்ன, யூனிட் 2, 18th கொஸ்டின், 21, இந்த மாதிரி அங்கங்கே நான் வந்து உங்களுக்கு 2 மார்க் வந்து நோட்டிஃபை பண்ணியிருக்கேன். பக்கத்தில் இருக்குது உங்களுக்கு புக் பேக் நம்பர் அண்ட் யூனிட்டில், அந்த யூனிட்டில் புக் பேக் நம்பர் ரெஃபர் பண்ணிக்குவாங்க தமிழ் மீடியம், ஓகேங்களா? ஸோ இந்த 20 கொஸ்டின் இதே மாதிரி நாளைக்கு டே 2 ஒன்று தருவேன், 3 மார்க் 2 மார்க். இப்படி தரும்போது உங்களுக்கு ஈஸியாக முடிக்க முடியும். அதுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டேன். ஸோ சத்தியமாக சொல்கிறேன், இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வேணால் இது படித்து முடிச்சுட்டு எக்ஸாம் அட்டன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், எல்லா கொஸ்டின்ஸும் வந்திருக்கும். ஸோ 5 மார்க்கை பொறுத்த மட்டும் நான் பயோ பாட்டின் கீழே டிசிஷன் பாக்ஸில் கொடுத்தது எல்லாம் படிக்கிறேங்க, படிச்சுருங்க. இது காலையில் முடிச்சிருங்க, ஒரு 1.5 மணி நேரம் தான் இந்த டைமிங்கே, 1.5 மணி நேரம் தான் இந்த படிக்கிறதுக்கு, 1.5 மணி நேரத்தில் இது முடிச்சிருக்கோம். குறைஞ்ச அதிகபட்சம் 2 மணி நேரம், இப்போ 6 மணிக்கு எழுந்திரிச்சி 8 மணிக்குள்ளே முடிச்சிடணும். அதுக்கப்புறம் திரும்பவும் 8:30 மேலே ஒரு பிரேக் வேணால் எடுத்துக்கிட்டு திரும்பவும் 5 மார்க் உட்காந்து படிங்க. முடிக்காத 5 மார்க், அந்த லெசன் 1, யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3 எல்லாம் கொடுத்துருந்தேன், யூனிட் 4 கொஞ்சம் கொடுத்துருந்தேன், 5, 6, 7 கதை தான் அப்படின்னு சொல்லியிருந்தேன், 8 கதை தான், 9 ஒரு 4 கொஸ்டின் கொடுத்தேன். இதெல்லாம் படித்து முடிக்க நாளைக்கு சாயங்காலம் ஆயிரும். அப்போ சாயங்காலம் முடி நீங்கள் 5 மார்க்கே படிங்க. திரும்பவும் சாயங்காலம் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, உங்களுக்கு 3 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு வந்து 2 மார்க் 3 மார்க் இதே மாதிரி நான் வந்து நோட்டிஃபை பண்ணி கொடுப்பேன். 2 மார்க் 3 மார்க் வந்து பயோ பாட்டி கொடுப்பேன். ஜுவாலஜிக்கு நாளைக்கு மத்தியானத்துக்கு மேலே உங்களுக்கு 5 மார்க்கு 2 மார்க் 3 மார்க் அருமையாக நான் கொடுத்துட்றேன், ஓகேங்களா? புரிஞ்சுருக்கணும்னு நினைக்கிற பிளான் என்னென்னு. ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் இதை மட்டும் படிக்க சொல்ல, நாளைக்கும் இதே மாதிரி ஒன்று வரப்போகுது பயோ பாட்னிக்கு. ஸோ எல்லாம் சேர்த்து தான் கணக்கு. இப்போதைக்கு இன்றைக்கி டே 1, இதை கம்ப்ளீட் பண்ணுங்கள். தேங்க்யூ.